சில்ட்ரன் வணக்கம். நான் அன்புடன் எல்கேஎன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருங்க. இன்றைக்கி லேர்ன் லாங்குவேஜில் நம்ம ஹிந்தி மத்தியம போர்ஷன் பார்த்துட்ருக்கோம். போன எபிசோடில் ஒரு கஹானி படித்தோம், பகவான் சப்கா ஏகாய். நீங்களும் அதை படித்து பார்த்து புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ரெண்டாவது கதை படிக்கலாம். பகீரத் கி தபஸ்யா, பகீரதனுடைய தவம். பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர இச்சபாகு குல் மேம் பைதா ஹுயே. ராமச்சந்திரன் எதில் பிறந்தாருன்னா இச்சபாகு குலத்தில் பிறந்தவர். தே சூரியதர்ஷி ராஜாத்தி, சூரிய வம்சி. அவர் வந்து சூரிய வம்சம். அவர் பிறந்தது இச்சவாகு குலம் என்பது சூரிய வம்சத்தை சேர்ந்தது. ஸ்ரீ ராம் சேபி பஹலே இஸ் வம்சமே பகீரத் நாமக் எக் ராஜா ஹுயே ஜின்கா சாசன் சாரே சன்சார்மே பைலா ஹுவாத்தா. ஸ்ரீ ராமச்சந்திரன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வம்சத்தில் பகீரதன்ட்டு ஒரு மகாராஜா இருந்தார். அவருடைய அரசாட்சி இந்த உலகம் முழுவதும் பரவி இருந்தது. தே சத்யசீல் தர்மனிஷ்ட ஆர் படே பிரதாபி ராஜாத்தே. சத்யசீல், சத்தியத்தை கடைப்பிடிக்கிறவர். தர்மனிஷ்டா, தர்ம பிரகாரம் அரசாட்சி செய்பவர். ஆர் படே பிரதாபி, பெரிய வீரனும் கூட. உண்மையே அபார் தைரிய சாகஸ்தா, அவர் மேலே அபாரமான அபரிமிதமான தைரியமும் சாகசமும் இருந்தது அவரிடத்தில். ராஜா பகீரத்கே பூர்வஜோமே சகர் நாமக் எக் ராஜா தான். பூர்வஜோன்னா முன்னோர்கள். அந்த பகீரதனுடைய முன்னோர்களில் சகர் நாமக் ஒரு ராஜா, அவர் சகருங்கிற பேரில் ஒரு ராஜா இருந்தார். உன்கே கை புத்திரத்தை, அவருக்கு பல மகன்கள் இருந்தாங்க. கபில் முனிக்கே ஷாப் மே வே சப் ராஜ்குமார் ஜல்கர் பஸ்ம ஹோகையத்தே. கபில முனிவருடைய சாபத்தினால் அந்த ராஜகுமார்கள் அனைவரும் எரிந்து, ஜல்கர்னா எரிந்து, பஸ்மமாக சாம்பலாக போயிட்டாங்க. ஏக் பார் தர்மராஜ்கி இச்சா ஹுயிக்கி ராஜா பகீரத்சே மில்னா சாகி. ஒரு தடவை தர்மராஜனுக்கு ஒரு ஆசை வந்தது, என்னென்னா பகீரதனை சந்திக்கணும் அப்படின்னு. தர்மராஜ் பகீரத்கே யஹா பதாரே ஆருன்கா அதித்ய ஸ்வீகார்கியா. அதனால் தர்மராஜர் என்ன வராரு, பகீரதை வந்து சந்திக்கிறாரு. அவருடைய அதித்ய அதான விருந்தோம்பல், அதை ஏற்றுக்கொள்கிறார். ஆக்கி தர்மனிஷ்டா ஆஷு சாசன்சே சாரா சன்சார் குஷை. அவர் சொல்கிறார் தர்மராஜ், அவருடைய விருந்தோம்பலில் பிரசன்ன ஹொக்க தர்மராஜ் போலே, அவருடைய விருந்தோம்பலை பார்த்து அதித்தினா விருந்தாளி, அதித்யோத்திய அப்படின்னா அதித்ய அப்படின்னா விருந்தோம்பல், எப்படி அவங்க விருந்தினரை உபசரிக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்பவும் சந்தோஷம் அடைஞ்சு தர்மராஜர் சொல்கிறாரு. ஆக்கி தர்மனிஷ்டா சுஷாசன் சே சாரா சன்சார் குஞ்சா குஷல்காய். உங்களுடைய தர்ம பரிபாலனத்தினாலையும் நல்ல அரசாட்சியினாலையும் உலகம் பூராவும் மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க. கவல் ஏக் பாக்கி கமீர கைகை, ஒரே ஒரு விஷயந்தான் குறைச்சலாக இருக்குது, குறைபாடு. ஆக்கே பூர்வ சாகர் புத்திர பஸ்மக்கே ரூப்மே படகே, உங்களுடைய முன்னோர்களுடைய சாகர் புத்திரர் அவருடைய மகன்கள் எல்லாம் சாம்பல் உருவத்தில் இருக்கார். பஸ்மன சாம்பல், எரிஞ்சு சாம்பலாக போய் இருக்காங்க. உன்கா உத்தார்கர்னா ஆப்கா கர்த்தவியகை, அவங்கள சாப விமோசனம் பண்ணுறது இல்லை, அவர்களை எழுந்திருக்க செய்கிறது உங்களுடைய கடமை, நீங்கள் தான் செய்யணும். உங்கள் பூர்வஜம் எல்லாம் யாரும் இல்லை, எல்லாரும் எரிஞ்சு சாம்பலாக இருக்காங்க, அவங்கள மறுபடியும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு தர்மராஜ். இஸ்கேலியே ஆப் தபஸ்யா கற்கே கங்காஜிக்கோ பிருத்திவி பர்லாயி, அதனால் நீங்கள் போய் தவம் பண்ணி கங்கையை இந்த பூமிக்கு கொண்டு வாங்க. இஸ்ஸே ஆப்கே பூர்வத்பி ஷாப்ஸே முக்த ஹொக்க மோட்ச பாயங்க, அதனால் உன்னுடைய முன்னோர்களெல்லாம் சாபம் நீங்கி மோட்சம் அடைவார்கள். அவர் சன்சார் காபி கல்யாண் ஹோக, கங்கை நதி நம்ம உலகத்துக்கு பாய்ந்து வர்றதுனால நம்ம உலகத்திற்கும் நல்ல
முன்னேற்றம் ஏற்படும். கல்யாணம்னா திருப்தி ஏற்படும், முன்னேற்றம் ஏற்படும், பல நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாரே தர்மராஜ். தர்மராஜ்ய உபதேஷ் தேக்கர் சலுகை, இந்த மாதிரி வந்தார், உபதேசம் பண்ணார், போயிட்டார். ராஜா பகீரத் நே உன்கி பாத்தும் பர் விசார்கியா, அவர் என்ன சொல்லிட்டு போனார்னு ரொம்ப யோசிக்கிறார். ஆர் நிஷ்யக்கியாக்கி அவசிய கங்காக்கோ பிருத்திவி பெறலானா சகிய, நிச்சயமாக கங்கை நதியை இந்த பூலோகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறார். உன்ஹோனி அப்பனே குரு மிருகமுனி சே சலாஹ்லியே, பிருங்குமுனிங்கிறவர் தான் அவருடைய குரு, அவர்கிட்ட போய் யோசனை கேட்குறார். சலாஹ்னா யோசனை கேட்குறார். உன்கே அனுசார் ஹிமாலய பர்வத் ப தபஸ்யா கர்ணே கேளியே சலுகையே, முனிவர் சொல்கிறார், பிருங்க முனிவர் சொல்கிறாரே அவருடைய ஆலோசனைப்படி இமயமலைக்கு போய் தபம் பண்ண ஆரம்பிக்கிறார். கடுமையான தவம், அதாவது ஒத்த காலில் ஊசி முனை மூல நின்று தவம் பண்ணுவார் பகீரதன் அப்படின்னு சொல்லுவாங்க. பகீரத பிரயத்தனம் பண்ணாங்க அப்படிம்பாங்க. ஒரு ஏதாவது ஒரு காரியம் கஷ்டமாக இருக்குது, அதை கொண்டு சால்வ் பண்ணணும் அப்படின்னா பகீரத பிரயத்தனம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகீரத பிரத்யஞ்சம்ங்கிறது தான் இந்த தபஸ்யா. ஹிமாலய பர் பகுஞ்சர் பகீரத்னி அப்படி கட்டின் தபஸ்யா ஷுரு கதி, இமயமலைக்கு போய் தன்னுடைய பிரயத்தனம் அதாவது முயற்சி என்ன பண்ணுறாரு, கடுமையான தவம் பண்ணுறார். வே ஸ்ரீ நாராயண் கா தியான் கர்ணே லகே, நாராயணன் நினச்சி தியானம் பண்ணுறார். கை வருஷம் தக் பகீரத்னி தப்கியா, ரொம்ப வருஷம் அப்படி தவம் பண்ணுறார். உன்கி தபஸ்யா இத்னி தீவிரத்திக்கு உசே தேக்கர் இந்திர ஆதி தேவதா பி காம்புட்டு, எவ்வளோ கடுமையான தவம் அப்படின்னா அவருடைய தீவிரமான தவத்தை பார்த்து இந்திரன் முதலான தேவர்களும் கூட அப்படியே நடுநடுங்கி போனார்களாம். வேச பகவான் விஷ்ணு சே பிரார்த்தனா கர்ணிலகே, வந்து பகவான் விஷ்ணுக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க. பண்ணி பகீரத்கி தபஸ்யா பர் தியான் தியாஜா, இப்படி கடினமாக ஒருத்தன் தவம் பண்ணிகிட்ருக்கிறார் ஒரு ராஜா, அதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறார். தேவதாவோக்கி பிரார்த்தனா சுன்கர் பகவான் விஷ்ணு பகீரத்கே சாமியே பிரகட்டுகே, இப்படி தேவர்களெல்லாம் வந்து அவகிட்ட பிரார்த்தனை பண்ணினதுனால விஷ்ணு என்ன பண்ணுறாரு, பகீரத்தின் முன்னாடி வந்து தோன்றுகிறார். அவர் போலே சொல்கிறாரு, பகீரத் தும் நிச்சந்த் ஹோ ஜாவ், நிச்சிந்த கவலைப்படாதே வாப்பா அப்படின்னு கூப்பிட்றார். தும்ஹாரி தபஸ்யா அவசிய சஃபல் ஹோகி, நீ பண்ணுற தவம் நிச்சயமாக வெற்றியடையும். ஆர் தும்ஹாரி பித்ரோ கோ மை மேரி லோக் மே தான் மிலேகா, சரிப்பா நீ பண்ண தவத்தை கண்டு ரொம்ப சந்தோஷம், உன்னுடைய பித்ரு பித்ருக்கள் அப்படின்னா முன்னோர்கள், முன்னோர்களெல்லாம் அவசியமாக என்னுடைய லோகத்துக்கு, அவருடைய லோகம் என்ன வைகுண்டம், வைகுண்டத்துக்கு வந்து சேருவாங்க அவசியமாக. தும் அ பகவான் ஷிவ்கா தியான் கத்தே ஹுயே தபஸ்யா கரோ, சரி அவங்களாம் வருவாங்க, நீ இப்போ என்ன பண்ணுற, சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணு அப்படிங்கிறார். வே தும்ஹாரி இச்சா பூரி கரீங்க, உன்னுடைய ஆசையெல்லாம் அவரு பூர்த்தி செய்வார். பகவான் விஷ்ணுக்கே தர்ஷன் சே பகீரத் ரோமாஞ்சித் ஹோகையே, ரோமாஞ்சித் ஹோலான்னா அப்படி புல்லரிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, குஸ்பம் அப்படின்னு சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறார். விஷ்ணுக்கே சலாக்கிய அனுசார் உன் ஹோனே பகவான் ஷிவ்கா தியான் கர்ணா ஷுருக்கையா, விஷ்ணு சொன்னதன் பிடிகாரம் அவருடைய ஆலோசனைப்படி சிவனுடைய சிவன் மேலே அவரை நோக்கி, இமயமலையே சிவனுடைய கைலாசம் தானே, அங்கே அவரை நோக்கி தவம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஏ தவசியாபி பகலைக்கு தர கட்டின்தி, இந்த தவம் கூட முதல்ல அவர் பண்ண தவம் மாதிரி ரொம்பவுமே கடுமையான தவம். பகவான் சங்கர் ஸ்ரீதர்ஹி பகிரத்கி தபஸ்யாசே சந்துஷ்டகுயே, பகவான் சங்கர் யார், சிவபெருமான், இவனுடைய தவத்தை பார்த்து சீக்கிரத்திலே மனம் மகிழ்ந்தார். பகீரத்கி தர்ஷன் டெக்கர் உன்ஹோனே கண்ணா கஹா, அப்படியே பகீரதற்கு தரிசனம் கொடுக்குறாரு, கொடுத்துட்டு சொல்கிறாரு, ராஜன் தும்ஹாரி அட்டல் பிரயத்ன சேமை பகவத் பிரசன்ன ஹோ, அவனுடைய விடாமுயற்சி, அட்டல் அப்படின்னா விடாத கடினமான பிரயத்ன முயற்சியில் நான் ரொம்பவுமே சந்தோஷமடைந்தேன். போலோ தும்ஹே கியாச்சாகியே, சொல்லி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு.
भगवान शंकर को सामने पाकर भगीरथ का मन खिल उठा, अपने महिच्ची पोंद शंकर प्रत्यक्षमा तन मुना तोन्द्रा शिवपेमान अपने सन्ोषम उन्होंने हाथ जोड़कर प्रार्थना की कई कंबिटे प्रार्थना पड़ा। भगवान महेश्वर, मेरे पितरों की मुक्ति के लिए गंगा जी को आप पृथ्वी पर प्रवाहित करवा दीजिए। என்னுடைய பித்ருக்கள் என்னுடைய முன்னோர்கள் முக்தி அடையணும் அப்படினா நீங்க கங்கை நதியை இந்த பிருத்வி இந்த பூலோகத்துக்கு பிரவாகம் எடுத்து ஓடி வர மாதிரி செய்யணும் அப்படினு கேக்குறார். भगवान शंकर बोले, तुम्हारे इच्छानुसार गंगा जी पृथ्वी पर प्रवाहित होगी। सरपा उन्होंने आशेपड़े गंगा नदी इं पृथ्वी प्रवाहित ओडि वर्वा। इससे तुम्हारे पितरों को मुक्ति प्राप्त होगी, इनाल उन्होंने मुन्ोर्गे मुक्ति कल्ली वरम को शिवपेमान। शंकर के इतना कस्ते ही தேவகங்கா பிருத்திவி பர் உத்தர் ஆயர் சொன்ன உடனே தேவகங்கா அங்கே இருக்கிற கங்கை நதியை அப்படியே பிரவாகம் எடுத்து ஓடி வராங்க. அப்படியே இந்த பூலோகத்துக்கு பிருத்வி இந்த உலகத்துக்கு உன்கே பிரவாகா வேக் பிருத்வி சஹ்நகி சக்கேகி, அந்த வேகத்தை அவ்வளோ வேகமாக ஓடி வருது கங்கை நதி இந்த உலகத்தினால் தாங்க முடியாது. இஸ்லியே சங்கர் நே ஒன்றே அப்படி ஜடாவும் பர் லேலியா, அவ்வளோ வேகமாக வருது உலகம் தாங்காது. அதனால் சங்கர் என்ன பண்ணுறாரு, சிவபெருமான் தன்னுடைய ஜடா முடியல அதை தடுத்து நிறுத்துறார். ஆ பிரத்திபர் சோர்தியா, அப்படி தடுத்து நிறுத்தி உலகத்துக்கு வர்ற மாதிரி பண்ணுறாரு. அதனால தான் கங்கை நதி வந்து அவருடைய ஜடா முடியல இருக்கு. इसकी धारा राजा भगीरथ के पीछे पीछे चलती हुई उस स्थान पर पहुंची जहाँ सगर राजकुमार भस्म के रूप में पड़े हुए थे. அங்கிருந்து பிரவாகம் எடுத்து ஓடி வராங்க. பகீரத் எங்கே போகிறாங்களோ அவருக்கு பின்னாடியே வராங்க. அவர் எங்கே போகிறார்னா அவருடைய முன்னோர்களெல்லாம் பஸ்மம் சாம்பல் ரூபத்தில் எங்கே இருக்கிறாரோ அங்கே கூட்டிகிட்டு போகிறார். கங்கை நதியை पवित्र देवनति गंगा के स्पर्श से सभी सगर राजकुमार शाप से मुक्त होकर भगवान विष्णु के लोक पहुंच गए. இந்தமாரி பவித்திரமான தேவ கங்கை, அதாவது புனிதமான தேவ கங்கை நீர் வந்து அந்த சாம்பல் மேலே பட்ட உடனே தொட்ட உடனே அங்கிருந்த சபி சகர் ராஜ்குமார் ராஜ்குமாரர்கள் அனைவருமே அவர்களுடைய முக்த அந்த முக்தி அடைகிறாங்க. அவர்களுடைய பாவமெல்லாம் நீங்கி முக்தி அடைஞ்சு பகவான் விஷ்ணுடைய வைகுண்ட லோகத்துக்கு போய் சேர்றாங்க. இந்த மாதிரி பகீரதம் ரொம்ப கடுமையான தவம் ஏற்றி விஷ்ணுவையும் சிவபெருமானையும் நோக்கி கடுமையான தவம் ஏற்றி தன்னுடைய முன்னோர்களுக்கு முக்தி கொடுக்குறாரு. இதுதான் பகீரத்க்கு தபஸ்யாவுடைய கதை. राजा भगीरथ के अथक प्रयत्न से कड़मान मुयचाल देवलोक की गंगा पृथ्वी पर बहने लगी. देवलोक गंगे नदी एपड़ी भूलोक वर्दना भगीरथन मुयचि तप से लेकर आ तक गंगा नदी बराबर भक्ति हुई भारत को सुख पहुँचा रही है. अपर्द इको गंगे नदी नम भूम पाजी नमक சுகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்துட்டு இருக்கு. புரிஞ்சுதுங்களா? கடுமையான தவம் ஏற்றினார் தன்னுடைய முன்னோர்களுக்காக பகீரதன். நம்ம முயற்சி செஞ்சால் நம்மால் முடியாது எதுவுமே இல்லை அப்படிங்கிறதா இந்த பாடத்தினுடைய கதை. இப்போது நம்ம என்ன பார்க்குறோம், அபியாஸ். அபியாஸில் என்ன பார்க்குறோம், நிம்னலிக்கித் பிரஷ்னோம் கா உத்தர் லிக்கே, கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு பதில் எழுதுங்கள். ஓகேவா? பகீரத் கா குல் ஆர் குன் கே பாரேமே லிக்கே, அவருடைய குலம் என்ன அவருடைய குணம் என்ன அதை பற்றி எழுதுங்க. பகீரத் இச்சவாகு குலுக்கே சூரிய வம்சி ராஜா தே, இச்சவாகு குலத்தில் பிறந்த சூரிய வம்சத்து ராஜா. சத்திய நிஷ்டா தர்ம நிஷ்ட அவர் படே பிரதாபி ராஜா தே, சத்திய பாலனம் தர்ம பரிபாலனம் செய்யக்கூடிய வீரம் பொருந்திய ஒரு மகாராஜா. உண்மையே அப்பார் தைரிய அவர் சாகஸ்தி, அவர்கிட்ட தைரியமும் சாகசமும் இருந்தது. ஓகேவா? சரி,
தர்மராஜ் நே பகீரத்தே கியா தர்மராஜன் வந்து பகீரதன் கிட்ட என்ன சொன்னார் தர்மராஜ் நே கஹக்கி பகீரத்கே பூர்வ சகர் புத்திர பஷ்மக்கே ரூப் மே படே ஹை உன்கா உத்தார் கரனைக்கே லியே பகீரத் தபஸ்யா கரே ஆர் கங்காஜி கோ பிருத்வி பர் லே ஆயே பார் தர்மராஜ் சொல்கிறார் பகவான் விஷ்ணு நே பகீரத்தே கியா கஹா பகவான் விஷ்ணு வந்து பகீரத்கிட்ட என்ன சொல்கிறார் भगवान विष्णु भगीरथ के सामने प्रकट हुए और बोले तुम्हारी तपस्या अवश्य सफल होगी और तुम अब भगवान शिव का ध्यान करते हुए तप करो। अब चल रहा है विष्णु भगवान शंकर से भगीरथ ने क्या मांगा इन्ह केटा रे भगवान शंकर से भगीरथ ने प्रार्थना की मेरे पितरों की मुक्ति के लिए आप गंगा माता को पृथ्वी पर प्रवाहित करना चाहिए करवा दीजिए देव गंगையே இந்த பூலோகத்துக்குல பிரவாகிதம் எடுத்து ஓடி வர மாதிரி செய்யுங்க என்னுடைய முன்னோர்களுடைய முக்திக்காக அப்படினு கேக்குறார் கங்கா தத்தி பிரகாந்த காயி पवित्र गंगा भगीरथ के पीछे पीछे चलती हुई उस स्थान पर पहुंची जहां सगर राजकुमार भस्म के रूप में पड़े हुए थे एंगो सांबल सगर राजकुमार अंग वरेकुम भगीरथ पिंतोडर्ंद वंददे देव गंगा इंगे सारांश कोडुत्तिरुक्कांगा नींगा पडिच्चु पारुंगा उंगकिट्ट बुक इरुक्कुम स्टूडेंट्स नल्ला पडिंगा इंदा कथा उंगलुक्कु पुरिंजिरुक्कुम निनैक्किरेन என்னுடைய இந்த சேனல் அன்புடன் எல்கேஎன் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் மறுபடியும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்மத்தியமா போர்ஷன்லேயே உங்களுக்கு இன்னும் வரும் அதை நம்ம பார்க்கலாம் பகீரத்கி தபஸ்யா பிடிச்சிருப்பீங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் ஸ்போக்கன் லாங்குவேஜில் கொஞ்சம் பார்த்துக்குவோம் லக்னாக்கா கண்டினியூஷன் லக்கா என்னென்ன இடத்துல வரும் அப்படின்னு பார்த்தோம் तुम्हें बड़ी प्यास लगी है थोड़ा पानी पिलाओ मुझे बड़ी प्यास लगी है रोम तहमा कुछ तनी कुड़
मुझे बड़ी प्यास लगी है थोड़ा पानी पिलाओ कुछ तन्नी कुड़ूंग आई एम वेरी थर्स्टी गिव मी सम वाटर। बड़ी धूप है अपना छाता लगाओ बड़ी धूप है अपना छाता लगाओ मिगवुम वेयिलाग इरुक्किरदु उन्नुडैय कुडैयै पिडि इट इस वेरी हार्ड ओपन युवर अम्बरला। अब तक हर हिसाब लगाते रहेंगे अब तक हिसाब लगाते रहेंगे நீங்கள் எப்பொழுது வரை கணக்கு எழுதி கொண்டிருப்பீர்கள் ஹிசாப் லக்னா ஹிசாப் புக்னா கணக்கு புக் ஓகேவா கணக்குன்னா அக்கௌண்ட் ஹவு லாங் வில் யூ பை திஸ் தி அக்கௌண்ட்ஸ் எவ்வளோ நேரம் இந்த அக்கௌண்ட் எழுதிட்டுருப்பீங்க அப்படின்னு கேட்குறோம் இல்லையா ஹவு லாங் அதுதான் அது எவ்வளோ நேரம் இது எழுதிட்டுருப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்களா அதுதான் अभी बाजार नहीं लगा अभी बाजार नहीं लगा इन्नुम कड़े तेरे तिरक विल्लया इस मार्केट नॉट येट ओपेंड। वे तुम्हारे कौन लगते हैं वे तुम्हारे कौन लगते हैं अवर उनके एन्न उरवु हाउ इज द रिलेटेड टू यू हाउ इज ही रिलेटेड। मेरे मामा लगाते हैं पर अवर एन्न उरवुन केटाक मेरे मामा लगते हैं அவர் என்னுடைய மாமா ஆகிறார் ஹி இஸ் மை அங்கிள். கல் கிளாஸ் மே அத்யாபக் நே மேரே கால் பர் தோ சபத் லகாயே கல் கிளாஸ் மே அத்யாபக் நே மேரே கால் பர் தோ சபத் லகாயே நேற்று வகுப்பில் ஆசிரியன் கன்னத்தில் இரண்டு அறை கொடுத்தார் கால்ல கண்ணம் சபத் அப்படி அடிக்கிறது. இப்போ இந்த லக்கு எவ்வளோ மீனிங்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க தேனா கொடு விட்டு விடு லீவ் விட்டு அந்த மாதிரி நிறைய மீனிங்ஸ் இருக்குது. இது ஒரு துணை வினைச்சொல் ஜானே தே ஜானே தோ அப்படின்னா போக விடு அப்படின்னு அர்த்தம். தேன் தனியாக வந்துச்சுன்னா கொடுன்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் துணை வினையாகவும் வரும் முக்கிய வினைகளுக்கு துணையாக வந்து தனியாக பொருள் தரும் முக்கிய முக்கிய வினை மாற்றம் அடைவது இல்லை. தே இஸ் ஹெல்பிங் வேர்ப் இட் ஹெல்ப்ஸ் எ மெயின் வேர்ப் மெயின் வேர்ப் டஸ் நாட் சேஞ்ச் அது வந்து சேர்ந்தடையாது. தேங்கிறது ஒரு துணை வினைச்சல் அது என்னன்னு அடுத்த எபிசோடில் பார்ப்போம். பை.